நம்ம இன்னைக்கு மீன் குழம்பா? ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு. பூடா மீன் போட்டு மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் வந்து சிந்தாரப்பேட்டை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு கிலோ மீன் வந்து 300 ரூபாய்மா. ஓகே. ஆனால் மீன் கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம கிளீன் பண்ணணும். இந்த கருப்பாக இருக்கு பார், இதெல்லாம் இல்லாமல் தேய்ச்சி சுரண்டி எடுத்துட்டு இந்த கண்ணு இதெல்லாம் எடுத்துடணும். இந்த பெறால்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது பார்க்கலாமா? நம்ம மீன் கிளீன் பண்ணிட்டீங்களா? நம்ம இந்த அளவுக்கு மீனை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை டேப்பு திறந்து கழுவுனா இந்த ரெட் கலராக இருக்கிறது போயிடும். இப்போ கிளீன் பண்ணதில் இவ்வளோ எடுத்துருக்காமா? இப்போ இதெல்லாம் எடுக்கணும். இந்த ரத்தத்தோடு மீன் போட்டு குழம்பு வச்சா அந்த மீன் நீச்ச வாடை வீசுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்கும். இதை எடுத்துட்டு வச்சா மீன் வாசனையாக குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவிட்டு வந்து பார்க்கலாம். மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா உரசணும். இது மீன் கழுவுறதுக்கான ஒரு ரஃப்பான ப்ரெஷ்ஷு தனியாக வச்சுருக்கோம். இப்போ அதை வச்சு இப்போ இது ப்ரெஷ் பண்ணதாம்மா? ஆமாம், இது வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி பண்ணோம். இப்போ இதுக்கு க்ளீன் பண்ணணும். நம்ம கையில் நகை இருந்துச்சுன்னா கை வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். ஆனால் கையில் நகத்தில் வந்து சில சமயம் அந்த மீனோட முள் பெறல் அதெல்லாம் குத்திக்கொன்றதுனால நம்ம இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ தேய்ச்சிடணும். மீன் கொன்னும் ஆகாது, முள்ளெலாம் எதுவுமே ஆகாது. இதுக்குன்னே ப்ரெஷ்ஷை விற்கிது, ரஃப்பாக வாங்கணும். இப்போ நம்ம மீனை 7-8 முறை மீன் குழம்புல வந்து இந்த தண்ணியோடு இப்படி மீன் இப்படி இப்படி மட்டும் இருத்து குழம்புல போட்டிங்கன்னா மீன் குழம்பும் தண்ணி ஆகிடும், மீனும் நீச்ச வாடை வீசும். அதனால் இதை இப்படி வைக்கணும். மீன் கழுவுன தண்ணி இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம மீனை கழுவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க, சூப்பராக மீன் குழம்பு வச்சிடலாம். ஆரஞ்சு பழம் அளவு இவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு துண்டு மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு இடித்து வச்சுருக்கோம். 1 3 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். மாமா, இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். மாங்காய் மீன் குழம்பாமா? ஆமாம், மாங்காய் மீன் குழம்பு. ஓகே மேம். மாங்காய் மீன் குழம்புன்றதுனால மாங்காவை ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா மாங்காவோட வாசனை ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அந்த மீனோட டேஸ்ட் அடிச்சிடும். எல்லாமே ஒரு அளவு தான், 4 துண்டு மாங்காய் அவ்வளோதான். இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் வந்து ரொம்ப மீன் குழம்புக்கு போடக்கூடாது. ஏன்னா வெந்தயம் வந்து குழம்போடு ஊற 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 கசப்பு தன்மை ஜாஸ்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கணும். ஏன் வெங்காயம் தக்காளி குழைவாக வதங்கணும்னா குழம்பு நைட்டுக்கு நாளைக்கு இருக்கும்போது அந்த குழம்பு வந்து டேஸ்ட் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் அணகுறையாக வதக்கிட்டு பச்சை வாசனையோடு இருந்தால் அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு தரவே தராதுமா. அதனால் இப்போ நல்லா வதக்கணும். ஊற்றுமா? இப்போ நம்ம புளியை நல்லா 3 முறைக்கு வடிகட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றணும். மீன் குழம்புன்றதுனால நம்ம சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா? மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டணும். இது டைரெக்டாக போடுறதுனால குழம்பு வந்து மிளகாத்தூள் கட்டி முட்டியுமா ஆயிடுமோ நினைக்காதீங்க. இது நல்லா இப்படி கலந்து விட்டால் எல்லாமே கரைஞ்சிடும்.
அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம குழம்பு கூட்டி தாளிச்சிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்த உடனே பார்க்கலாமா? இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுமா. இப்போ தட்டை போட்டு மூடி ஸ்லோ பண்ணிவிட்டு கால் மணி நேரம் குழம்பு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பெருகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு கால் மணி நேரம் கழித்து குழம்பு பார்க்கலாமா. மணி பையன் 12. இப்போ கால் மணி நேரம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டுமா. இப்போ குழம்பு இந்த ஸ்டேஜில் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். சரிதா, மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னுட்டு மீன் போட்டுடலாமா. எண்ணெய் பிரிஞ்சிச்சாமா? எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீன் வந்து குழம்பு வந்து திக்காயிடுச்சா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா இப்படி. இப்போ குழம்புல மீன் ஒட்டிடுச்சு. இதை சுற்றி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்புல மீனும் ஒட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துட்டோம். மீனோட குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டுமா. ரெடியாமா? ரெடி. கரண்டிலையும் நல்லா ஒட்டிடுச்சு. மீனோட இப்போ குழம்பு நல்லா சேர்ந்து கொதிக்கணும். நல்லா சலசல. நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திறந்து பார்த்துடலாம். இப்போ மீன் வெந்து நல்லா மேலே வந்துருச்சு. மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ மீன் எடுத்து காட்டுறேன். சூப்பர்மா, நல்லா ஒட்டி திக்காக அப்படியே வந்துருச்சு கோட்டிங்க. மீன் மாங்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்தோம். ஊடா மீன் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேம்மா. என்னம்மா ரெடியாம்மா? ரெடிம்மா. ஊடா மீன் மாங்காய் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய். நம்ம என்ன செய்ய போறீங்க? இப்போ நம்ம சங்கரா மீன் வறுக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சங்கரா மீன் கழுவி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சை பழம் ஜூஸு, இது வெறும் மிளகாய்த்தூள், தண்ணி. இன்னம்மா என்ன கண்ணுமா? அச்சுச்சு, இன்னைக்கு கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டான்ஸ் கிளாஸில் பாருங்க, பாவ குழந்த டான்ஸ் கிளாஸில் விழுந்து வாயை உடைச்சிக்கிட்டா. விழுந்துட்டாளா? ஓடி போய். மீன் வறுக்கலாமா கண்ணம்மா? என்னென்ன போடுறாங்க அம்மம்மா பார்க்கலாமா? உப்பு 1 ஸ்பூன், மண் உப்பு, இது வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். அவளே சொல்லிடுறான். இது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 5 ஸ்பூன் போட்டுருவீங்க போல. இது குழம்பு மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன்,
ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டோம். இது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் தேவையான அளவு தண்ணி. இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. கண்ணம்மாக்கு இந்த பொடி தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி என்ன கண்ணம்மா, பொடி தானே பிடிக்கும்? அந்த பொடியை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். கண்ணை பட்டு போது மக்கள் தள்ளி நெய் தவா ஃப்ரை பண்றதுனால இந்த போல செஞ்சு வச்சிருக்கோம். இதே நீங்கள் எண்ணெயில் பொரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு கலந்துட்டு இதே மெத்தடில் பொரிச்சிங்கன்னா எண்ணெயில் மீனை பொரிச்சிடும். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சா? மீனோட மசாலா போட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து கிண்ணத்தில் அடுக்கி வச்சிடணும். இந்த மீன் வந்து மசாலாவோட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா வறுக்கிறது போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உடனே உங்களுக்கு வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் இன்னும் உதிராமல் வரும். தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் வச்சிடலாமா? ஃப்ரிட்ஜில் நான் ஃப்ரீசரில் மேலே வச்சுருவேன். சமையல் முடிஞ்சிருச்சும்மா. சுட சுட சாதம், மாங்காய் ஊடா மீன் போட்ட குழம்பு, கேரட் முட்டை பொரியல், ரசம், ஆனியன் முட்டை ஆம்லெட், புதினா தொக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.